வசதிகள் இருந்தாலும் எல்லோரிடமும் மனம் விட்டு பழக வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்போ ஒரு ஒரு வீட்டில் பெரிய திருமணத்தில் பெரிய பெரிய வசதி உள்ளவர் பெரிய வசதி உள்ளவர்கள் மக்கள் கூடியிருக்காக திருமண நிகழ்ச்சி திருமண நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி வேறு வேறு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருக்கிறார்கள். புண்ணியம் செய்திருக்கிறார். வசதி இருந்தாலும் எல்லோரோடும் மனவிட்டு பழக கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். வசதி வாய்ப்பு இருக்கு என்று சாதாரண ஏழை எளிய மக்களை புறக்கணித்தால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எந்த அளவுக்கு பண பொருளா வசதி இருக்கோ அந்த அளவுக்கு மக்கள் மேலிருந்த மக்களை சுற்றத்தாரை போற்றி இருக்க வேண்டும். ஒரு பெரிய காரியம் வந்தாலும் சரி ஏதோ ஏழை எளிய அவனுக்கு பொருள் உதவி செய்தல் எல்லாரையும் அனுசரித்து செல்லுதல் இது அரசருக்காக சொன்னாலும் நாட்டும் எல்லோருக்கும் பயன்படும். சில பேர் வசதியில் மக்கள் நட்பை பெருக்க மாட்டார்கள். சுற்றத்தாரிடம் அன்பு காட்ட மாட்டார்கள். சுற்றத்தாரிடம் எந்த அளவுக்கு அன்பு காட்டுகின்றாரோ அந்த அளவுக்கு அவருக்கு காரியங்கள் நடக்கும். ஒரு திருமணம் என்றால் நாலு பேரிடம் அன்பு செலுத்தி வைத்திருந்தால் ஒரு அன்பர் என்ன செய்வார் திருச்சிக்கு போய் சேலை மற்ற இது நகையை வாங்குவார். ஒரு அன்பர் திருமணத்துக்கு தேவையான ஜாமனம் வாங்குவார். ஒரு காரியம் என்றால் பல பேர் சூழ்ந்து கொள்வார்கள். சுற்றத்தாருடைய சுற்றத்தாரை நன்னன் மென்மேலும் சுற்றத்தார் நட்பு பெற்றவர்கள் எந்த காரியத்தையும் தடையில்லாமல் செய்யலாம். நட்பை பெருக்கி வைத்திருப்பார்கள். எல்லாவற்றுக்கும் திருமணமாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் வேறு பிரச்சனையாக இருந்தாலும் சரி மகள் மனைவி பிரசவது பிரசவம் இருந்தாலும் சரி எதுவுக்கும் பத்து பேர் நமக்கு வேண்டும். அவரோடு தழுவுதல் தழுவுனா அன்பு செலுத்தி வச்சிருக்கோன்னு சொல்லுவோம். அது அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டாக இருந்தாலும் சில பேர் என்ன வசதி வாய்ப்பு போட்டு விட்டு ஒரு நிகழ்ச்சி நடக்கும் இதோ பேருக்கு போவார்கள். ஒன்று பணத்தின் காரணமாக செல்வார்கள், ஒன்று இனத்தின் காரணமாக செல்வார்கள், ஒன்று குணத்தின் காரணமாக சார் பண்புள்ள குணம் என்றால் மக்கள் மிக உணர்வோடு இங்கே கூடுவார்கள். இல்லை என்றால் ஜாதியாக நம்ம போகலைன்னா இதை நினைப்பான் அவனு போவான். ஒரு இடத்துல ஒருத்தர் ஒரு பிரச்சனை நடக்குது திருமணம் நடக்குதுன்னு சொன்னால் ஜாதியாக நாளைக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு போவான். சரி பணம் பழம் இருக்குன்னா சரி வசதி உள்ளவன் ஒரு நட்புன்னு சொல்லுவான். அப்போது குணப்பண்பு இருக்க வேண்டும். குணப்பு வசதியோடு குணப்பண்பு இருந்தால் பண்புள்ள மக்கள் உள்ளன்போடு வருவார்கள். இனிமையாக பழக கற்றுக்கொண்டால் மனவிட்டு பேசி பழகினாவளே நிச்சயமாக அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பு இருக்கு. அப்போ என்ன செய்ய வேண்டும்? வசதி வாய்ப்புள்ளவர்கள் ஏழை எளிய மக்களிடம் அன்பு காட்ட வேண்டும். அவர்கள் ஒரு பிரச்சனை என்றால் தீர்த்து வைக்க வேண்டும். அவர்கள் பிரச்சனை தீர்க்க தீர்க்க பொருளாதாரம் கடவுள் கொடுத்துருப்பதே மக்கள் பிரச்சனை தீர்த்து சொந்தத்தார உறவினர்கள் நண்பர்களுடைய பிரச்சனை தீர்த்து நட்பை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று வள்ளுவன் சொல்வான். அரசாங்கத்துக்கு பயன்படும். அப்போ சுற்றம் தலால் இவர்களுக்கு ஞானிகளுக்கு சுற்றம். சுற்றம் என்பது சுற்றி இருப்பவர்கள் சார்ந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உடையதான். நம்மளுக்கு துன்பம் வந்த காலத்தில் உதவி செய்கிறவன் யாராக இருந்தாலும் சரி எந்த எண்ணம்னு அர்த்தம் இல்லை. சுற்றம் என்பது உறவினர்கள் மட்டுமல்ல, சுற்றத்தாய் என்பது உறவினர்கள் தன் இனத்தவர்கள் மட்டும் இல்லை. எப்பெல்லாம் நமக்கு துன்பம் வருதோ அப்போல்லாம் தாங்கி நிற்பவன் யாராக இருந்தாலும் சரி எந்த இனமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அவன் தான் சுற்றம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.